வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் சிறுவைகுண்டம் டுடே நியூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களின் எண்ணமே எங்களின் பிரதிபலிப்பு. சிறுவைகுண்டம் மற்றும் ஆழ்வார் திருநகரி ஆற்றுப்பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு. தாமிரபரணி ஆற்றில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா புஷ்கர திருவிழா வருகின்ற அக்டோபர் மாதம் 12 தேதி துவங்குகிறது. இதற்கான ஆயத்த வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கு பல மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனித்தனியாக ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து முறப்பநாடு, சிறுவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி மற்றும் ஏரல் பகுதிகளில் உள்ள ஆற்றில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின் மாவட்ட ஆட்சியர் கூறும்போது, தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 இடங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மக்கள் கூடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஆற்று நீரின் ஆழம் மற்றும் தன்மை பற்றி அந்தந்த பகுதி மக்களிடம் கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மற்ற இடங்களிலும் மக்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பின் அந்த இடங்களையும் ஆய்வு செய்து மக்கள் கூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அறிவுரைகளை கமெண்ட் பண்ணுங்கள், அனைவரும் அறிய ஷேர் பண்ணுங்கள்.